மகன் தூயாவியாரின் பெயராலே திருத்தலம் அன்றாட்டு எக்கால கிறிஸ்தவர்களோடும் நாமும் ஒன்றித்து மரியன்னையை இத்திருத்தலத்தில் புகழ்வோமாக. வல்லமை மிக்க அவரது பாதுகாப்பில் நம்மை ஒப்படைப்போமாக. மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இருந்து உமது மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கண்ணீருடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகின்றேன். பெருமூச்செறிந்து அழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கின்றேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரையாய் கேட்டு தந்தருளும் தாயே, ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். ஜென்ம மாசின்று உற்பவித்த மரியே, உமது ஆதரவை தேடி வரும் எமக்காக மன்றாடும். தங்கத்தாய்க்கு தன்னையே அர்ப்பணித்தல். ஓ மிகவும் இரக்கமுள்ள தங்கத்தாயே, என்னை முழுவதும் உமக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறேன். என் விசுவாசத்தின் சின்னமாக இன்று என்னுடைய கண்கள், காதுகள், வாய், இருதயம், என்னுடைய உடல், உயிர் அனைத்தையும் உமக்கு தத்தம் செய்கின்றேன். நான் உமக்கு சொந்தமாகையால் இந்த உலகம் என்னும் கண்ணீர் கணவாயிலே என்னை தேற்றவும் சோதனை நேரத்தில் காப்பாற்றவும் நேரிய ஞான பாதையில் நான் என்றென்றும் நடக்கவும் அருள் புரிய மன்றாடுகிறேன், ஆமென். மூன்றாம் நாள். இதோ ஆண்டவருடைய அடிமை. பரிசேயன் தனது அகங்காரத்தினால் தன்னையே மிகவும் உயர்ந்தவனாக நினைத்து கொண்டு இறைவனை மகிமைப்படுத்த தவறினான். தன் அயலானை நேசிக்காமல் உதறி தள்ளினான். தான் செய்த நற்காரியங்களை மிகவும் பெருமையுடனும் கர்வத்துடனும் இறைவனின் முன் எடுத்து கூறினான். அவருடைய மன்றாட்டு மற்ற அனைவரையும் விட தானே சிறந்தவன் என்று எடுத்து கூறுவதாக இருந்தது. அடுத்தவனை மிகவும் கீழ்த்தரமாக நினைத்தான். தன்னை தவிர எல்லோரையும் பாவிகள் என்று நினைத்தான். தற்பெருமை ஒருவனை நற்செயல்களிலிருந்தும் ஞான காரியங்களிலிருந்தும் விட செய்கிறது. பரிசேயன் நற்காரியங்களை செய்வதாக சொன்னான். அவனுடைய அகங்காரத்தினாலும் தற்பெருமையினாலும் இறைவனின் முன் அவன் பாவியாக நின்றான். அவன் நற்காரியங்களை செய்தது இறைவன் மேலுள்ள அன்பினால் அல்ல. தன் பெருமையையும் புகழும் தாராள குணமும் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்றுதான். தன்னை தாழ்த்துகிறவனின் வேண்டுகோள் மேகங்களை ஊடுருவி போகும். நமது அன்னை இதோ ஆண்டவருடைய அடிமை என கூறி தன் தாழ்ச்சியையும் பணிவையும் வெளிப்படுத்தினான். எனவேதான் அன்னை மரியாளை இறைவனை ஈன்றெடுத்த தாயாக மிக உயர்ந்த நிலை அடையச் செய்தார். எல்லாம் வல்ல இறைவன் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என கூறியுள்ளார். நம்மிடத்தில் தாழ்ச்சியும் பொறுமையும் பணிவும் இல்லையென்றால் நமது பாவங்கள் பரிகரிக்கப்பட மாட்டாது, இறைவனின் அருளும் கிட்டாது. பாவத்திற்கு அஸ்திவாரம் எவ்வாறு அகந்தையோ அவ்வாறே புண்ணியங்களின் அஸ்திவாரம் தாழ்ச்சி. ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள அன்னையே, இறைவன்
அகந்தையுள்ளவர்களை தவிர்த்து தாழ்ச்சியுள்ளவர்களுக்கு தமது அருளை வழங்குகின்றார். எனவே வாழ்க்கையில் நாங்கள் பரிசேயனை போல் வாழாமல் அன்னையே நீ வீர் காண்பித்த வழியில் தாழ்ச்சி பொறுமைகளை கடைபிடித்து இறைவனின் அருளோடு வாழ தங்கத்தாயே உதவி புரியும். தங்கத்தாய் பிரார்த்தனை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற பிதாவாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும், பரிசுத்த ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும், தூய திருத்துவமாய் இருக்கிற ஒரே இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும், பரிசுத்த மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இறைவனின் தாயான தங்கத்தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கிருஷ்ணாதரை ஏற்றெடுத்த தங்கத்தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், பொன்வயல் மக்களின் பாதுகாவலியான தங்கத்தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், அண்டினவருக்கு அபயம் அளிக்கும் தங்கத்தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வியாதிக்காரருக்கு ஆரோக்கியமான தங்கத்தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், அழகையின் அகங்காரத்தை அடக்கிய தங்கத்தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், ஆயனிலா ஆடுகளாக அலையும் அனைவருக்கும் அபயம் அளிக்கும் தங்கத்தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இதயங்களை இறைவன் பால் ஈர்க்கும் தங்கத்தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்கள் மகிழ்ச்சி நாணயமான தங்கத்தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கவலைப்படுவோரின் தேற்றரவான தங்கத்தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இக்கட்டுகளில் ஏற்ற உதவி புரியும் தங்கத்தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், உயர்ந்த உள்ளங்களை உருவாக்கும் தங்கத்தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், உம்மை மன்றாடிய பாவிகளை என்றும் கைவிடாத தங்கத்தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், உலக மக்களின் ஒப்பற்ற தங்கத்தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், பூதாரி மக்கள் திருந்தி வர மன்றாடும் தங்கத்தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், ஊனமுற்றோரை குணமாக்கும் தங்கத்தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எண்ணற்ற பாவிகளுக்கு இரக்கம் காட்டும் தங்கத்தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எடுத்த காரியத்தை முடித்துக் கொடுக்க உதவும் தங்கத்தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எத்திக்கும் முது பெருமை பரவ செய்யும் தங்கத்தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், ஏழைகளின் மன்றாட்டுக்கு என்றும் செவிசாய்க்கும் தங்கத்தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், ஏதுமற்ற அநாதிகற்கு ஏற்ற நல்வழி காட்டும் தங்கத்தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், ஒப்பற்ற இறைவனின் உன்னத படைப்பான தங்கத்தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கற்புக்கு காவல் அடக்கம் காட்டும் கற்பு கரசியான தங்கத்தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், களங்கமற்ற இள உள்ளங்களை கண்ணன காத்து வரும் தங்கத்தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், காணானோரில் தம்பதிகளின் தவிர்ப்பு நீங்க உதவிய தங்கத்தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், தற்கால மணமக்களின் திருமண வாழ்வில் துணை நிற்கும் தங்கத்தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், தங்கச் சுரங்க தொழிலாளர்களின் தஞ்சமான தங்கத்தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், சண்டை சச்சரவுகளை சமரசப்படுத்தும் தங்கத்தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், சகல மக்களையும் சஞ்சல கண்ணீரின்றி காப்பாற்றும் தங்கத்தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், பசிப்பினி உடல் பிணி மனப்பிணி என்னும் முப்பிணி போக்கும் தங்கத்தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், நம்பிய மக்களின் நலம் காக்கும் தங்கத்தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மன்றாடி கேட்ட வரங்கள் யாவற்றையும் இறைவிடனிருந்து பெற்றுத்தரும் தங்கத்தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மக்கள் அனைவரின் மனக்குறை போக்கும் தங்கத்தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், உலகின் பாவங்களை போக்கும் சர்வேஸ்வருடைய சமரியே எங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே, உலகின் பாவங்களை போக்கும் சர்வேஸ்வருடைய சமரியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே, உலகின் பாவங்களை போக்கும் சர்வேஸ்வருடைய சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுநாதருடைய திரு வாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாய் இருக்கத்தக்கதாக புனித தங்கத்தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இறைவா, உம்மை நம்பி வரும் மக்களை ஒரு குறைவுமில்லாமல் வாழ வைக்கின்றீர். நாங்கள் எத்தனை பெரிய பாவிகளாக இருந்தாலும் இரக்கத்தின் மாதா தம் மக்களாக்கி கொண்டார்கள். தங்கத்தாய்க்கு நவநாள் செய்து விடுக்கும் எம் எளிய விண்ணப்பங்களை ஏற்று உமது திரு சித்தத்தின்படி எங்களுக்கு அருள வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை வணங்குகிறோம். ஆமென். இறைவா, நாங்களும் எங்கள் வாழ்க்கையை அன்னை மரியாளின் பாதுகாப்பில் அமைத்து கொண்டு உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ அன்னை போ தாழ்ச்சியும் பொறுமையும் கடைபிடித்து எம்மையே உமக்கு
என் தாயாம் தங்கத்தாயின் வழியாக அர்ப்பணிக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.